ஹை கைஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸாக ஹண்டிங் பண்ணுறாங்களா ஸோ இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸை மேலிப்புலேட் பண்ணுறாங்க அவங்களுடைய பணத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஒரு பிகின்னர் லெவலில் வரும்போது நீங்கள் கேட்டுகிட்டு இருப்பீங்க ஸோ இது வந்து உண்மையாக இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அதே மாதிரி ஏன் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் லெவலுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியுதுல அதுக்குண்டான மெயினான ஒரு ரீசன் என்ன என்னுடைய இந்த டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு மார்க்கெட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நான் க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயங்களை பொறுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு வந்து எதை பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணக்கூடாது ஸோ எது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு தப்பான டெக்னிக்ஸை வந்து டெக்னிக்கல் அனலைசஸ் அப்படின்னு நினச்சிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய வந்து யூஸ்லெஸ்ஸான டெக்னிக்ஸு ஸோ நிறைய நிறைய பேர் வந்து என்னென்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இதை வந்து பிகினராக வர்றவங்க வந்து புரிஞ்சிக்க முடியறதில்ல அதனால் வந்து என்னென்னா அவங்களும் வந்து இந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறாங்க ஸோ இது ஒரு மெயினான ரீசன் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான நாலேஜ் வந்து கெயின் பண்ணாததுக்கு இது ஒரு மெயினான ரீசன் அதே மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான நாலேஜ் கிடையாது ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி ஆக்ட் பண்ணணும் மார்க்கெட்டில் அப்படிங்கிற நாலேஜும் கிடையாது அதே மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி ஒரு மார்க்கெட் ஒர்க் ஆகுது எந்த மாதிரியான லாஜிக் வந்து மார்க்கெட்டுக்கு பிகின்ட்டு வந்து நடக்குது அப்படிங்கிற விஷயங்களும் ப்ராப்பராக தெரியறதில்லை இது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஏன் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒர்க் ஆகலை நிறைய டைம் ஒர்க் ஆகிறது இல்லை ஏன்னா அவங்க வந்து பணத்தை அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி போடுறாங்க இதனால் என்ன பிரச்சனை அது வந்து உண்மையாகவே அது டெக்னிக்கல் அனாலிசிஸ் தானா அதனால் என்ன ப்ராப்ளம் இருக்குது ஏன் அவங்களுக்கு நிறைய டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இங்கேருந்து நம்ம கொண்டு போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இப்போது அனாலிசிஸ் ஆஃப் ப்ரைஸ் மூவ்மெண்ட் டு ஃபைண்ட் பிகேவியர் ஆஃப் பையர் அண்டு செல்லர் இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மார்க்கெட்டை ப்ரெடிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறாங்க அதுதான் வந்து தப்பு மார்க்கெட்டில் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதாவது ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணுறோம் என்ன என்ன அப்ஜெக்டிவ் நம்மகிட்ட கண்டுபிடிக்க போகிறோம் அந்த மார்க்கெட்டில் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அசட் கிளாஸுக்கு அதாவது பர்டிகுலர் ஸ்டாக்குக்கோ பாண்டுக்கோ ஏதாவது ஒரு அசெட் இருக்கும் இல்லையா அந்த அசட் கிளாஸுக்கு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பையரும் செல்லரும் வந்து ஒரு இப்போ வரைக்கும் பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஏன்னா ப்ரைஸுங்கிறது ஃப்யூச்சர் வந்து நம்ம டிசைட் பண்ணுறது இப்போ இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் தான் வந்து நம்ம சார்ட்டில் பார்க்குறோம் அப்போது அது எல்லாமே பாஸ்ட் டேட்டா டு அன்டில் ப்ரெசென்ட் டேட்டா இப்போது இது இது வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பையரும் செல்லரும் என்ன மாதிரியான பிஹேவியரை வந்து அதில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரி அதில் ஒரு பேட்டனை வந்து அவங்களுக்கு பின்னாடி விட்டுட்டு போகிறாங்க ஸோ என்ன அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க பையரும் செல்லரும் என்ன ட்ரை பண்ணுறாங்க அந்த மார்க்கெட்டில் அப்படிங்கிற அவங்களுடைய சைக்காலஜியும் அவங்களுடைய பிஹேவியரும் அனலைஸ் பண்ணுறதான் டெக்னிக்கல் அனலைசஸ் ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சேர்ந்தது டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு டென் பர்சன்டேஜ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் அதுவே வந்து ஃபுல்லாக கிடையாது இ இது தவிர பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா டென் பர்சன்டேஜ் தான் ப்ரைஸ் ஆக்சன் அப்படின்னா மீதியெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இருக்குது இண்டிகேட்டர்ஸ் பேஸ்டு அனாலிசிஸ் இருக்குது நிறையா மேத்தமேட்டிக்கல் மாடலிங் பண்ணி அனாலிசிஸ் பண்ணுவாங்க நிறைய வாலட்டிலிட்டி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது நிறைய இன்வென்டிவான ஃபார்முலாஸ் இதை நம்ம பண்ணுறது மூலமாக அந்த ப்ரைஸுடைய வெலாசிட்டி ப்ரைஸுடைய மூமெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கலாம் இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் இதெல்லாம் வந்து பில்டு பண்ணி பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னா இது ஃபண்டமெண்டலில் கூட ஒரு குவான்டேட்டிவ் அனாலிசிஸ் அனலைசிஸ் வரும் அது வந்து என்னென்னா நம்பர்ஸ் அனலைஸ் பண்ணுறது பொதுவாக நம்ம குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதை வந்து குவான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்கரதம் ரைட் பண்ணுவாங்க ஒரு பைத்தானில் கோடை எழுதி அதில் நிறைய விதமான விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்குக்கு இப்போ நம்ம கூட அந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நான் ஆல்ரெடி சாஃப்ட்வேர் டெவலப்பர்னால நம்ம பைத்தானில் எழுதி கோடு எழுதி நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்களை ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து குவான்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது இதெல்லாம் தான் சேர்ந்தது தான் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் தவிர நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசஸ்ங்கிற பேரில் நிறைய ஒரு தப்பான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிடையாது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் இதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க லார்ஜ் கம்பெனிஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களே ஒரு பெரிய லெவல் கம்பெனிஸ் தான் அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற கேபிட்டலை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பர்ட் நாலேஜ் வந்து அவங்க கெயின் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மார்க்கெட்டில் இருக்கலாம் ஈவன் இப்போ வாரம்பஃபட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஏஜே வந்து ந எபோ நைன்ட்டி அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஏன்னா பதினோரு வயசுலேருந்து அவர் இருக்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி அவருக்கு முன்னாடி இருந்தே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஹோல்டிங் கம்பெனிஸ்லாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குது இப்போது அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்கிட்ட பில்லியன் டாலர்ஸ் ஆஃப் கேபிட்டல் இருக்கும் இவங்க வந்து சின்ன அமௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க பெரிய அமௌண்ட் இருக்கும் அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஹெச்என்ஐஸ் ஹெச்என்ஐஸ் அப்படின்னா இப்போ இந்த வாரன் பஃபட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஷையர் ஹாத்வே அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சுருக்காரு அது வந்து ஹோல்டிங் கம்பெனி இப்போது அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஃபண்டெல்லாம் வச்சு அவர் வந்து அவ மெயின் அந்த கம்பெனியோடைய பிஸ்னஸ் என்னென்னா மற்ற கம்பெனிஸ் உடைய ஷேர்ஸாக வாங்குறது அதோடைய டிவிடண்ட்டை இவங்க ப்ராஃபிட்டாக எடுத்துக்குவாங்க அதோடைய வளர்ச்சி தான் இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை மோஸ்ட்லி தெரியும் எல்லாத்துக்கிட்டையும் பணத்தை வந்து வாங்கி அதை வந்து ஃபண்டாக கிரியேட் பண்ணி மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு தீமேட்டிக் ஃபண்டாவோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி லாங் டேம்மில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஹெச்என்ஐஸ் அப்படிங்கிறவங்க வந்து யாருன்னு இன்னொரு பார்ட்டாக நம்ம சொல்லலாம் அப்படிங்கன்னா ராகேஷ் ஜுஜின்வாலா விஜய் கேடியா உறிஞ்சி வெளியா இவங்கெல்லாம் கூட ஹெச்என்ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் ஆனால் இவங்கெலாம் வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால இப்போ இவங்களுடைய ஃபண்டையே இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இவங்களே ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி இவங்களுடைய ஃபண்டை வச்சு இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நீங்களே கூட பண்ணலாம் இது இது வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணுறோம் நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு கம்பெனியாக ஃபார்ம் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு கம்பெனி பை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கம்பெனி இன்னொரு ஷேர்ஸை பை பண்ணி ஹோல்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸை தவிர்த்து ஹெச் ஃபண்ட் கம்பெனிஸ் இந்த ஹெச் ஃபண்ட் கம்பெனிஸும் கூட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தான் இப்போ இந்த எஜ் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கொஞ்சம் அன்ஆர்த்தடாக்ஸான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதாவது குவான்டிடேட்டிவ் மேத்தமேட்டிக்கல் மாடலிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு டெக்னிக்கல் அனலைசஸை இன்னும் கொஞ்சம் டீப்பாகவும் அல்காரமிக் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி ஷார்டிங் எஜ் ஃபண்ட்ஸ் கூட இருக்கு இப்போ நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் பெரி அப்படிங்கிற அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த இன்வெஸ்டர் வந்து முன்னாடியே ப்ரெடிட் பண்ணார் ரெண்டாயிரத்தி எட்டில் த ஹவுசிங் மார்க்கெட் கிரைசிஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி முன்னாடி அதுக்கு எகெயின்ஸ்ட் இன்சூரன்ஸில் பை பண்ணி ஷார்டிங் பண்ணாரு மார்க்கெட்டை அப்போது இந்த மாதிரியான ஸ்டார்டிங் கூட போவாங்க ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டார்டிங்லாம் போக மாட்டாங்க அவங்க ஒன்லி லாங் மட்டும் தான் லாங் மீன்ஸ் பை பண்ணி ஹோல்டு பண்ணுவாங்க அதாவது லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ் ஆக்டிவ் போர்ட்ஃபோலியோ பேசிவ் போர்ட்ஃபோலியோனு இருக்குது அதாவது வாங்கி அப்பப்போ போர்ட்ஃபோலியோவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மாற்றுவாங்க விற்பாங்க வாங்குவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க பேசிவ் போர்ட்ஃபோலியோனால் கன் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இதுலாம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போது இவங்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஃபண்டமெண்டல் அனலைசஸை பற்றி கேர் பண்ணிக்கிறது இல்லை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்துருக்கேன் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸை பற்றி க கேர் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வந்து அதை இக்னோர் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த பீப்பிள் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணுறாங்க இது ஆக்சுவலாக இது ஒரு தப்பான ஃபார்மேட் ஆனால் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நைன்ட்டி ஆஃப் அவங்களுடைய அனாலிசிஸ் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசஸ் தான் இருக்கும் இப்போ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டாக் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்தது அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஏன்னா இது அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் வரும் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டை நீங்கள் படித்தீங்கனால் மட்டும்தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸுங்கிறது எங்கேருந்து வந்தது இந்த ஸ்டாக் ப்ரைஸுங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதே நிறைய விஷயங்களுக்கு தெரியும் இப்போ பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு ரேஷியோ அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியிறதே இல்லை இதை பற்றி அவங்க கேர் பண்ணிக்கிறதே இல்லை இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லேகாக ஆகுது பயங்கரமான ஒரு பின்னடைவை வந்து கொடுக்குது அதே மாதிரி இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து மெனி குவாலிஃபைடு சிஏ அதாவது சேட்டர்ட் அக்கௌண்ட் அக்கௌண்டன்ட் எல்லாமே வச்சிருப்பாங்க சார்ட்டட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியை வந்து எந்த அளவுக்கு அக்கௌண்டிங் பண்ணணும் அந்த ஃபினான்ஷியல் மாடலிங் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணக்கூடிய பீப்புள்ஸு சேட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு மோஸ்ட்லி அக்கௌண்டிங் பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கும் ஒரு பேலன்ஸ் ஷீட்டோ ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டோ கேஷ் ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட்டோ எல்லாமே எப்படி வந்தது அப்படிங்கிற க்ளியர் ஐடியா இருக்கும் அவங்க வந்து அதுக்குன்னே படிக்கிறாங்க நீங்கள் அந்த சிஏவை பார்த்தீங்கனாலும் தெரியும் சரிங்களா இப்போது இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல சிஏஸ் பல நூற்றுக்கணக்கான சேரிட் அக்கௌண்டன்ட்ஸு கூட ஹையர் பண்ணுற அளவுக்கு இன்ஸ்டிடியூஷனுக்கிட்ட பவர் இருக்குது அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அவங்கெல்லாம் இவங்க எல்லாத்தையுமே வச்சு அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் கேதரிங் அண்டு ரிசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டாப் லெவலில் இருக்கும் அதே மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் கிடையாது என்ன மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னா இப்போ அல்காரதமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா ரீட்டை இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அல்கோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் நாலேஜ் இருக்கணும் அதுக்குண்டான இன்வெஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் அதுக்குண்டான டெவலப்பர் டீம் இருக்கணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து இவங்களால பெரிய லெவலில் அனலைசிஸ் பண்ண முடியிறதில்ல ரீட்டெயில் பீப்புள்ஸ்னால் அப்போ ரீட்டெயிலர்ஸ் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்க முடியும் அதுக்கு என்னென்னலாம் அவங்க கிட்ட இல்லாத இவங்க கிட்ட இருக்குது இவங்க கிட்ட இல்லாத கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் இப்போ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏன் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்களும் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு விஜய் கேடியாவோ ராகேஷ் ஜுரன்வாலாவோ இல்லை வந்து பொறிஞ்சி வெளியாத்தோ கேரளா பேஸ்ட் இன்வெஸ்டர் இந்த மாதிரி நார்மல் இந்தியன் நிறைய இன்வெஸ்டர்ஸ் சொல்லலாம் நிறையா கோடிக்கணக்காக சம்பாரிச்சவங்க இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக இப்போது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது அவங்களும் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸாக தான் இருந்திருப்பாங்க அவங்க ஒன்றும் புதுசாக எடுத்தொன்னையே வந்து பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண பீப்புள்ஸாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி கம்ப்ளீட் நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்போது நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான விஷயம் ஏன் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஃபெயில் ஆகிறாங்கிறது ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து நூறுரூவாயை பிரேக் அவுட் பண்ணுது இது வந்து ப்ரீவியஸ் ஆகி இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுது ப்ரேக் அவுட் பண்ணால் அந்த நூறுரூவாயை பிரேக் அவுட் பண்ணால் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து டெக்னிக்கல் அனலைசஸில் இருக்குது சரிங்களா பிரேக் அவுட்டில் ஆனால் இந்த பார்ட்டில் நம்ம சிம்பிளாக டெக்னிக்கல் அனலைசஸ் மட்டும் பார்க்குற பீப்புள்ஸ் ஃபண்டமெண்டல்னால் என்னென்னே தெரியாத பீப்புள்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா சிம்பிளாக பிரேக் அவுட்டு நூறுரூவாயில் பை பண்ணு நூற்றம்பது ரூபாயில் எக்ஸிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் வச்சுருப்பாங்க ஆனால் இது கரெக்டாக இது வந்து கரெக்டான ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா இப்போ நூறு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா அது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அது சிம்பிளான மூமெண்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த கம்பெனியோடைய அசட் வேல்யூ ஃபண்டமெண்டல நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஷேர்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் அசட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எத்தனை ஷேர்ஸ் இருக்கோ அதை டோட்டல் கம்பெனியுடைய அசட்டால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா சாரி டோட்டல் அசட்டை எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேருடைய ப்ரைஸ் கிடைக்கும் அப்போது இந்த ஒரு ஷேர் அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் கம்பெனியை தான் ஈக்குவல் காமிக்குது இப்போ ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனி ஆயிரத்து ஐநூறு கோடியாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் நூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய்க்கு போனால் அப்போது இந்த ஒரிஜினல் கம்பெனியுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூறு கோடியாக கூட இருக்கலாம் இப்போ இந்த ஏழ்நூறு கோடி ரூபா கம்பெனி ஆயிரம் கோடி ரூபா கம்பெனியாக செல் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட்டில் அதுவே வந்து வேல்யூஷன் பேஸடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் செல் ஆகும் அப்போது வேல்யூஷன் வந்து அதுவே ஹையர் வேல்யூ இல்லைன்னா ஓவர் வேல்யூடாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஆயிரம் கோடியிலிருந்து ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு இப்போ இந்த மார்க்கெட்டில் இந்த கம்பெனி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போது எப்படி வந்து இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணுவாங்க எதுக்காக அவங்க எழுநூறு கோடி ரூபா கம்பெனியை ஆயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து பை பண்ணணும் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நான் ஒரு தானங்க வாங்குறேன் அப்படி தான் நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை நீங்கள் நூறுரூவா வச்சுட்டு போனால் போதும்னு விடலாம் அதனால தான் உங்களுக்கு போயிட்டே இருக்குது அதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுங்க நீங்கள் நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஐம்பது கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்படியெல்லாம் விட முடியாது இப்போ ஆயிரம் கோடி ரூபா கம்பெனி அப்படிங்கிறது ஆயிரத்து ஐநூறு கோடியாக மாறும்போது என்ன பிரச்சனையாக வந்து இதை நம்ம பார்க்குறது இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது உங்களுக்கு முக்கியமாக புரிய வேண்டிய விஷயம் ஆயிரம் கோடி ரூபா கம்பெனி ஆயிரத்து ஐநூறு கோடியாக மாறுச்சு அப்படின்னா ஒரிஜினல் கம்பெனி வேலியோ எழுநூறு கோடி அப்போது ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் வந்து டென் பர்சன்டேஜ் இருந்தால் கூட எப்படி வந்து அந்த கம்பெனி வந்து ஆயிரத்து ஐநூறு கோடியாக ஜஸ்டிஃபை பண்ண முடியும் எத்தனை வருஷத்தில் அந்த கம்பெனி ஆயிரத்து ஐநூறு கோடியாக வளரும் அப்படின்னு அப்படின்னா அதோடைய டிஸ்கவுண்ட் ரேட் போட்டு தான் இன்றைக்கி வந்து வேல்யூஷன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா வேல்யூஷன் அப்படிங்கிறது இல்லாமல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து ரிட்டன் கொடுக்காது ஆகும் அதனால் அதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனியை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னால் எழுநூறு கோடி ரூபாய்க்கு அவங்க அண்டர் வேல்யூடாக இருக்கும்போதே பை பண்ணியிருப்பாங்க ஃபியூச்சர் வேல்யூஷனை பொறுத்தான் பை பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆயிரத்து ஐநூறு கோடிங்கும்போது அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்காமல் நீங்கள் ஆயிரத்து ஐநூறு கோடி போய் பை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ட்ராப்பில் தான் மாட்டுவீங்க அதாவது வந்து இன்ஸ்டிடியூஷனல் செல் பண்ணக்கூடிய அந்த ட்ராப்பில் தான் மாட்டுவீங்க இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா இப்போ வித்தௌட் பையிங் அண்ட் ஹோல்டிங் சப்ளை ஆஃப் த ஷேர்ஸ் அதாவது வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஷேர்ஸை வாங்கி அவங்க ஹோல்டு பண்ணாமல் அவங்க அந்த ச சப்ளை வந்து குறையாது இப்போ எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் வந்து ஒரு பத்து டன் தக்காளி விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஒரு அஞ்சு டன் வாங்குறாங்க அப்படின்னா வாங்கிட்டு அப்போவே அடுத்த செகண்டே விற்றுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதே ஏல ஏழ விடுற இடத்துலையே அந்த சப்ளை வந்து குறையாது இப்போது யார் வாங்கி ஹோல்டு பண்ணுறாங்களோ இப்போது எனக்கு ஒரு ரெண்டு டன் வேணும் தக்காளி அப்படின்னு சொல்லி நான் வாங்குறேன் ஹோல்டு பண்ணுறேன் இன்னொருத்தர் ரெண்டு டன் வேணும்னு சொல்லி ஹோல்டு பண்ணுறாரு அப்படி ஹோல்டு பண்ணும்போது சப்ளை வந்து குறையும் சப்ளை குறையும் போது தான் அந்த உண்டான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் காரணம் என்னென்னா சப்ளை குறையும் போது நிறைய பேர் வருவாங்க அந்த பொருளை வாங்குறதுக்கு அப்படி வாங்குறதுக்கு வரும்போது ஏன்னா அந்த பொருள் வேல்யூபிளாக இருக்கிறதுனால தான் வாங்கி ஹோல்டு பண்ணுறாங்க அப்போது மற்றவங்க வரும்போது அந்த இடத்துல வந்து அந்த பிரைஸுக்கு கிடைக்காது ஏன்னா நிறைய சப்ளை இருக்காது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்போது இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பை பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்டர் வேல்யூடு சுச்சுவஷனில் இந்த இடத்துல பை பண்ணிடுவாங்க அதனால் தான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன் நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நூறு பர்சன்டேஜ் இரநூறு பர்சன்டேஜ்லாம் ரிட்டன் கிடச்சிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க எப்படி முன்னாடியே பை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனால் அப்போ மார்க்கெட் வந்து ஒரு கட்டத்தில் இந்த இன்ஸ்டியூஷனல் வந்து சப்ளை குறைஞ்சு போச்சு இவங்க வந்து வாங்கி ஹோல்டு பண்ணிட்டாங்க நூறு கோடி இரநூறு கோடி ஷேர்ஸை வாங்கி ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு அதிகமான குவாண்டிட்டி கிடைக்காது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிரும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பை பண்ணாங்க அப்படின்னா பிரைஸ் ஏறும்னு நினைக்கிறோம் அது வந்து தப்பு ட்ரேடர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க செல் பண்ணுவாங்க பை பண்ணுவாங்க செல் பண்ணுவாங்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் செல் பண்ணுவாங்க இதனால வந்து ஃபிள்ச்சுவேஷன் தான் க்ரியேட் ஆகுமே தவிர பிரைஸ் வந்து கன்சிஸ்டண்டாக ஸ்டேபிளாக இன்க்ரீஸ் ஆகாது அதனால் ட்ரேடர்ஸ் வில் நாட் ஹோல்டு சப்ளை அதை வந்து புரிஞ்சுங்க அதே மாதிரி ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பிரைஸ் மூவ் அப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துலலாம் பை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஸ்டியூஷனில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதெல்லாம் சின்ன சின்ன கோடுகள்லாம் இந்த இடத்துலலாம் பை பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால தான் பிரைஸ் மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் அது வந்து தப்பு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இங்கேயே வந்து அவங்களுடைய அக்யுமலேஷன் ப்ராசஸை முடிச்சிருவாங்க இங்கே அக்யுமலேஷன் ப்ராசஸ் முடித்ததுனால தான் அவங்க நிறைய ஹோல்டு பண்ண ஆரம்பித்ததுனால தான் இந்த இடத்துல வந்து ப்ரைஸுக்கு வந்து அடுத்தடுத்து டிமாண்ட் வந்தாலுமே அந்த இடத்துல சப்ளை வந்து பெருசாக அளவில் இல்லாதனால இப்போ அவங்க வந்து நான் இவ்வளோ ரூபா வந்தால் தான் விற்பேன்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க ஓகேங்களா இன்ஸ்டியூஷன் ஏன்னா அவங்களுக்கு வேல்யூ என்னங்கிற தெரியும் ஈவன் தோ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லை கூட அவங்களுடைய வேல்யூ கம்பெனியை வாங்குறாங்க அந்த கம்பெனிலேருந்து டிவிடெண்ட் எடுக்கிறாங்க அது இல்லைன்னா அந்த கம்பெனியோடய ப்ராஃபிட்டு அசட் குரோத்து வளர்ச்சி அடையிறாங்க அப்போது அந்த இடத்துல அவங்க அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர அந்த இடத்துல வந்து நீங்கள் இத்தனை ரூபாய்க்கு வாங்கி இத்தனை ரூபாய்க்கே கொடுத்துட்டு அதாவது இன்றைக்கி வாங்கி நாளைக்கே விற்றுட்டு போயிடுவாங்க அப்படிலாம் போக மாட்டாங்க ஓகேங்களா அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த ப்ரைஸ் மூவ் ஆகிற இடத்துலலாம் இன்ஸ்டியூஷன்ஸ் பை பண்ணிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மை வந்து அது கிடையாது அந்த இடத்துல பை பண்ணுறவங்களாம் ரீடெய்லர்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் சரிங்களா ஈவன் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட பை பண்ணலாம் ஆனால் அவங்க பை பண்ணாலும் செல் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் பெரிய வால்யூம் இருக்காது அவங்க வந்து இந்த இடத்துல தான் பெரிய அக்யுமலேஷன் பண்ணுவாங்க நீங்கள் வேணுன்னா டவுட் இருந்தால் வால்யூம் எங்கே பில்ட் ஆகுதுன்னு நீங்கள் சப்ளை செக் பண்ணி பாருங்க மெஜாரிட்டி ஆஃப் லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா மல்டிபேகர் ஸ்டாக்லாம் அவங்க முன்னாடியே வந்து மார்க்கெட் கீழே இருக்கும்போதே வந்து நிறைய இன்ஸ்டியூஷன்ஸோடைய வால்யூம் வந்துருக்கும் அதை வேணால் நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ என்ன ஆயிருந்து கேட்டிங்கன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல போய் பை பை பண்ணியிருப்பாங்க ஏன்னா இந்த இடத்துல வேல்யூவேஷன் ரீச் ஆயிடும் அந்த கம்பெனியோடைய ஒரிஜினல் வேல்யூவேஷன் வந்து ரீச் ஆகிடும் அந்த இடத்துல போய் பை பண்ணிருப்பாங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல போய் பை பண்ணும்போது அந்த இடத்துல இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ப்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து இன்க்ரீஸ் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இந்த இடத்துல தான் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க ஓ நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறாங்க இது வந்து நம்ம மேனிபுலேட் பண்ணுறாங்க அது இதுன்னு சொல்லி நம்ம பிரேக் அவுட் ஆச்சு ஆனால் பிரேக் அவுட் ஆனாலும் மேலே போனாலும் அவங்க திருப்பி செல் பண்ணுறாங்க திருப்பி வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க ஆ ஊன்றுருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு வந்து உங்களை பற்றின எந்த கவலையும் கிடையாது இன்ஸ்டியூஷன் டோன்ட் கேர் அபவுட் ரீட்டைலர்ஸ் ரீட்டெயிலர்ஸை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஈவன் வாரன் பர்ஃபெக்ட்டும்னு சொல்லியிருக்காரு ப்ளஸ் வந்து நிறைய இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு நீங்கள் என்ன டவுட் இருந்தால் நீங்கள் போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கேட்டு பாருங்கள் என்னென்ன பண்ணுவாங்க அவங்க வந்து என்ன மாதிரி அனலைசஸ் பண்ணுவாங்கன்னு அவங்க வந்து நம்மள மாதிரி சும்மா கோடு மட்டும் போட மாட்டாங்க டெக்னிக்கல் அனலைசஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த வீடியோவில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் கம்பெனி வேல்யூஷன் ப்ராஃபிட் இதைத்தான் பார்ப்பாங்களே தவிர அடுத்து பத்து ரூபா கிடைக்கிதா விற்றுட்டு போயிடலாம் அப்படின்லாம் அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த பிஸ்னஸை எந்தளவுக்கு ஹோல்டு பண்ண முடியும் எந்தளவுக்கு வேல்யூஷன் இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க வந்து வேல்யூ பண்ணுவாங்க இப்போது இதனால தான் வந்து இன்ஸ்டியூஷன் ரீட்டைல் ட்ரென் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தப்பான புரிதல் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலும் சேர்ந்தே புரிய மாட்டேங்குது இப்போ வந்து இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது ஓகே இந்த இடத்துல ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வால்யூம் இருக்காது அந்த இடத்துல வந்து பை இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது கீழே கீழே ஏற்கனவே பை பண்ணியிருப்பாங்க சப்ளை வந்து ஸ்க்ரீஸ் ஆயிருக்கும் அதனால தான் வந்து ப்ரைஸ் டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகுது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிமாண்ட் வரதுனால அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து புரிஞ்சிக்கல இதுதான் வந்து நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி டெக்னிக்கல் அனலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஃபண்டமெண்டல்ஸ் அதாவது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து டிஷன் எடுக்கிறாங்க ஒரு ஷேர்ல என்ட்ரி ஆகலாம் ஒரு பத்து கோடி ஷேர் வாங்கலாம் அப்படின்னு என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு டென் பர்சன்டேஜ் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்போ டெக்னிக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்டம்ஸ் அஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு இருமல் வருது அப்படின்னா அந்த இருமலுங்கிறது ஒரு சிம்டம் ஓகேங்களா அது வந்து நோய் கிடையாது அது நோய் தாக்குதலுக்கு உண்டான இல்லை ஏதாவது பாக்டீரியா வைரஸ் அறிகுறியோ இல்லை வந்து உங்களுடைய இன்ன இன்னர் ஆர்கன் ஆர்கான்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆனதுக்கு உண்டான சிம்டம்ஸ் தான் இருமல் வரது அப்போது சிம்டமுக்கு நீங்கள் மருந்து கொடுக்கலாம் அதாவது இருமல் வந்தாலே இந்த மருந்தை சாப்பிடுங்க நின்றும் அப்படின்னு அது சிம்டம்ஸ் ஓகேங்களா ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிசீஸ் அப்படிங்கிறது வந்து அதுவாக கிடையாது அப்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது மூலமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது ஒரு சிம்டம் சம்திங் இஸ் குக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதாவது வந்து ஏ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது உள்ள ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகுது அப்படின்னா சம்திங் இஸ் குக்கிங் ஆனால் அதை வந்து ஒரிஜினல் ரீசன் ஃபண்டமெண்டல்னால தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர ஃபண்டமெண்டல் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது இப்போது சப்போஸ் வந்து நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் பவர்ஃபுல்லான டூல் தான் இல்லை நான் சொல்ல நானும் டீச் பண்ணியிருக்கேன் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் வித்தவுட் ஃபண்டமெண்டல் அப்படிங்கும்போது உங்களுக்கு உண்டான ப்ராப்பரான நாலேஜ் இருக்காது டெக்னிக்கலில் ஸோ டெக்னிக்கல் அனாலிசஸே உங்களால் புரிஞ்சிக்க முடியாது வித்தவுட் ஃபண்டமெண்டல் சப்போர்ட் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் அப்போ வந்து அந்த ட்ராப்பில் நீ பெரிய பணம் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் சும்மா நூறுரூவா இன்னும் இரநூறுவாய் ஸ்டாக் வாங்குறேன் அப்படிங்கும்போது அது பெரிய ப்ராப்ளம் வராது ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து குட் ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை சார் நான் வந்து எனக்கு ஃபண்டமெண்டல் தெரியாது டெக்னிக்கல் மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா பண்ணலாம் இப்போ அது வந்து ஒரு பெஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இப்போ நீங்கள் ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் மரத்தை வெட்டுறேன்னா வெட்டலாம் ரொம்ப ஆகும் சின்ன சின்னதாக நீங்கள் வெட்டிக்கலாம் சரிங்களா ஆனால் அது ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் டெக்னிக்கல் அனலிசிஸுங்கிறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ரைட் என்ட்ரி கொடுக்கும் ரைட் எக்ஸிட் கொடுக்கும் தோ ஃபண்டமெண்டல் நம்ம பண்ணால் கூட அனலைசஸ் பண்ணால் கூட நம்ம வந்து டெக்னிக்கலை வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் டெக்னிக்கல் அனலைசஸ் அப்படிங்கிறது வந்து பேடான விஷயம் கிடையாது ஆனால் வித்தவுட் ஃபண்டமெண்டல் நீங்கள் புரிஞ்சுக்கலனா நீங்கள் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்கலான்னு அர்த்தம் தோ டெக்னிக்கல் அனலிசஸ்ஸை கூட நீங்கள் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இப்போ நீங்கள் டெக்னிக்கல் அனலிசஸ் ஃபண்டமெண்டல் எல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ அதாவது சரி ஒரு ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸை நான் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது கரெக்டான பிரைஸ்க்கு வாங்குறதா அண்டர் வேல்யூடோ ஓவர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ கல்குலேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இப்போது இந்த நம்மளுடைய டப்ளியூ டபுள்யூ டாட் இன்வெஸ்ட் தமிழ் டாட் காம் அப்படிங்கிற நம்மளுடைய எஜுகேஷனல் பிளாட்ஃபார்முக்கு போனீங்க அப்படின்னா தமிழ்லேயே கம்ப்ளீட்டாக பேசிக்கிலிருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுறதுக்குண்டான எல்லா கோர்ஸஸ் நான் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பிகினராக போகிறீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கோர்ஸை நீங்கள் பார்த்திங்கனால கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பேசிக்கிலேருந்து உங்களுக்கு நாலேஜ் கிடச்சிடும் இப்போ இந்த ரெண்டாவது கோர்ஸும் தேர்ட் கோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத அப்சல்யூட் வேல்யூஷன் மெத்தட்லேயும் ரெண்டாவது கோர்ஸ் ரிலேட்டிவ் வேல்யூஷன் மெத்தட்லையும் நான் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் தான் நான் ஃபண்டமெண்டல் அப்படின்னு நான் சொல்ல வரேன் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறி மாறிடும் ஸோ இந்த டப்ளியூட்யூ டாட் இன்வெஸ்ட் ஆஸ் தமிழ் டாட் காம் அப்படிங்கிற இந்த நம்மளுடைய எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் உடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் இருக்கிற நிறைய வீடியோஸ் வந்து வேல்யூபிளாக நிறைய விஷயங்கள் வந்து இன்சைட்லாம் நான் சொல்லி தந்திருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ரிட்டன் லாங் டேமில் உங்களுக்கு கொடுக்கும்